வருஷம் வாவுசி ஆஃப்டர் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட். வணக்கம். திருநெல்வேலியில பல ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா மக்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப ஹைப்ப கூட்டி இருக்கிற ஒரு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாளையங்கோட்டையில் அமைஞ்சிருக்கிற இந்த வாவுசி கிரவுண்ட் தாங்க. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷ காலத்துல இரவு பகல் பாராம மக்கள் பயங்கரமா உழைச்சி இதை கட்டி நமக்கு ரெனோவேட் பண்ணி கொடுத்தாங்க. சோ நாளைக்கு செப்டம்பர் 8 இதோட திறப்பு விழா. ஸோ இதோட வேலை கிட்டத்தட்ட முழுசாக ஒரு 90-95% முடிஞ்ச நிலையில் இதோட ரெனோவேஷன் ஒர்க் இப்போ ஆஃப்டர் ஸ்மார்ட் சிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த காலையில் பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த வழியாக வரும்போது தான் உள்ளே எப்படி வரணும். ஸோ இப்படி வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது. நம்ம நெல்லை மக்களையும் இந்த வாவுசி மதனத்தையும் ரெண்டா நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது. எப்பவுமே ஒன்றோட ஒன்றா பிணைஞ்சுதான் இத்தனை வருஷ காலமா இருந்தது. ஸோ ஒரு 1.5 வருஷ காலமா இதை இடிச்சு அவங்க ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல மக்கள் 99% மேல உள்ள மக்கள் ரொம்பவே வருத்தப்பட்டுதான் இருந்தாங்க. இவ்வளோ இடத்துல இது பண்ணிட்டு நம்ம வாவுசி கிரவுண்ட்ல கை வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பட் அதிர்ஷ்டவசமா பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா ஒரு 1.5 வருஷத்துல இதோட வேலைகள் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நெல்லை மக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்டோட அமைப்பு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லா இடிச்சதுனால இது எப்படி கொண்டாந்துட்டாங்க அப்படி பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்ல கொண்டாந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு நீங்கள் சேப்பாக்க ஸ்டேடியம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி ரவுண்டாக இருக்கும். ஸோ அந்த லெவலில் கொண்டாந்துட்டாங்க. ஸோ இதோட ட்ராக் பார்த்தீங்கன்னா இது வாக்கிங் போகிறதுக்கு இந்த ட்ராக் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியுமே அந்த ட்ராக் இருந்தது. ஸோ அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது. இப்போ நம்ம இதோட கிரவுண்டோட வடிவத்தை இப்போ நம்ம சர்க்கிளாக மாற்றினதுனால இதோட ட்ராக் அப்படியே உங்களுக்கு சர்க்கிளாக இருக்குது. ஸோ வாக்கிங் ஸ்பேஸ் போகிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரொம்ப நீட்டாக ஸ்பேஷியஸாக கட்டியிருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் மேலே விரிச்சிருக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் கிடையாது. ஸோ இப்போ மழையாக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் எந்த ஒரு காலத்துலேயும் ஷீட்ஸ் இருக்கிறதுனால அது நமக்கு ஒரு ஒரு கவரேஜாக இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இதுக்கு முன்னாடி அது இல்லாதனால ரொம்ப மக்கள் அவஸ்தப்பட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வாவுசி கிரவுண்டி மக்களையும் பிரிச்சே பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தரப்புப்பட்ட மக்களும் 5 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் எல்லா மக்களையும் கவர் பண்ணுற அளவுக்கு இங்கே என்டர்டெயின்மெண்ட் ஜோன் இருக்கு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஆடுறதுக்கும் முதியவர்கள் வாக்கிங் போகிறதுக்கும் ஸோ மற்றவங்க அத்லெட் அவங்கெல்லாம் வந்து ஃபிட்னஸை வளர்த்துக்கிறதுக்கு ஜாகிங் போகிறதுக்கும் இதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் கட் அடிச்சுட்டு முக்கால்வாசி நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருநெல்வேலியில் ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 வருஷமாக பார்த்தீங்கன்னா அது வாவுசி கிரவுண்டு தான். ஸோ கேலரி பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இதுக்கு முன்னாடி கேலரி ரெனோவேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பராமரிப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு தேவையில்லாமல் இருந்தது. பட் இப்போ அந்த சேர்ஸ்லாம் நீங்கள் போட்டதுக்கப்புறம் இதோட மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதோட அமைப்பை எப்படி நம்ம வச்சு கொடுத்தாங்களோ ஸோ அதை மாதிரியே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடைக்காமையோ இது சேதப்படுத்தாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்ம மக்களுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக நான் பார்க்குறேன். ஸோ மொத்த கேலரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சைடு 3 இந்த சைடு 3 6 இருந்தது. ஸோ இப்போவும் அதே 3 3 6 தான் இருக்குது. பட் எக்ஸ்ட்ராவாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு வரிசைக்கு ஒரு கேலரிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 100-150 இருக்கைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 150 இருக்கைகள் இருக்குன்னா x6 போட்டுக்கோங்க. ஸோ தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 700-750 அரௌண்ட் வரைக்கும் நம்ம உட்கார அளவுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி சீட்டிங்கில் இது பண்ணியிருக்கிறாங்க. பட் அதை தாண்டி இடம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே உட்காந்துக்கலாம். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 850 மெம்பர்ஸ் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற அளவுக்கு நம்ம புதுசாக இப்போ புதுப்பிச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுபோக வாக்கிங் போகிறவங்க கேம்ஸ் விளாட்றவங்க இது மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் ரெனோவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் மட்டும் இந்த ஒரு சோடியம் லைட் மட்டும்தான் இருந்தது. இப்போ ஆஃப்டர் ரெனோவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேலரிக்கு நடுவில், ஸோ இந்த கேலரிக்கு பார்த்தீங்கன்னா இது நடுவில் இருக்குது அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இருக்குது.
ஸோ நைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட் வியூவில் பார்க்கறதுக்கு வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைட் இருக்கும்போதே நல்லா வெளிச்சமாக இருந்தது. ஸோ இத்தனை லைட் இருக்குது அப்படிங்கும் போது இதோட வெளிச்சம் இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதே எல்லாமே பார்த்தீங்கன்னா கேலரி இருக்கிறதோட பின்புறம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருந்தது, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழுக்கும் இது மாதிரி இருந்தது. பட் இப்போ ஃபுல்லாக சூப்பராக தரையாக போட்டு தரையை பதிச்சுட்டாங்க, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இங்கே கூட நம்ம தனியாக கூட வாக்கிங் போய்க்கலாம் போல் இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா மணல் ரொம்ப வாரி போட்டதுனால பவுல் பண்ணால் பவுன்ஸ் ஆகுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். நம்ம வீரர்கள் வச்சு தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், பவுன்ஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்சர்வ் பண்ண விஷயத்தில் பார்த்தா இதோட சைஸ் தாங்க. சைஸ் ரொம்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருங்க மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது சைஸ் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும்போது இதோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது. பட் இப்போ சர்க்கிள் ஆகுறதுனால இதோட சைஸ் கொஞ்சம் சுருங்கிச்சு அப்படிங்கிறது ஒரு சின்ன ட்ராபேக் தான். இதுக்கு அடுத்தால இருக்கிற பார்க் வந்து ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அது ரீசெண்டாக தான் ரெனோவேட் பண்ணாங்க. ஸோ அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. ஸோ அதில் இப்போ மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கும் ஃபுல்லாயிரும், அண்ட் ஆப்வியஸ்லி இந்த கிரவுண்டும் நமக்கு ஃபுல்லாயிரும். ஸோ வீக்கெண்டை இனிமேல் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு திருநெல்வேலியில் ரொம்ப காலமாக 1.5 வருஷமாக மூடி முடக்கப்பட்டிருந்த இடத்த திரும்ப உங்களுக்கு புதுப்பிச்சு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது இந்த தருணத்தில் நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மக்களுக்கு வந்து நெல்லை மக்களுக்கு வந்து இது ஒரு ஒரு விடிவு காலம் அப்படின்னு தான் சொல்லலாம். சனி நேரில் என்ன பண்ணன்னு தெரியாமல் உழங்கிட்டு ஃபுல்லாக அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்லேயே தெரிஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாவுசி மைதானத்தை திறந்து விட்டது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதர் சைடோட என்ட்ரன்ஸு, அங்கே மெயின் ரோட்லேருந்து இப்படி வரலாம் இல்லைனா இந்த சைடில் வரலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தான் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ பிரபலமாக இப்போ மக்கள் போய்ட்டுருக்க ஃபுட் ஸ்ட்ரீட் ரோட்லேருந்து இந்த கேட் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் வழியாக வரலாம், அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் சைடில் வரலாம். ஸோ ஒரு 30 வருஷமாக இங்கே இருக்கிறவங்க மக்களுக்கு தெரியும் இந்த கிரவுண்ட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை சேஞ்ச் பண்ணது பார்க்கும் போது உங்களுக்கே ரொம்ப ஒரு அதிசய மூட்டும் வகையில் தான் இருக்கும். இதோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா தர பதிச்சு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, கெட்ட போது நல்லா இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எம்பசைஸ் பண்ணி சொல்கிறேன் மக்கள் எல்லாருக்கும். ஸோ கன்ஃபார்ம்டாக இது டிக்கெட் உண்டா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் தெரில. ஸோ அதை கொஞ்சம் தெரிஞ்சுட்டு சொல்கிறேன். இவ்வளோ வச்சுருந்த பார்த்தா டிக்கெட் வைப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. எவ்வளோ வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மக்கள் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த பிஓசி கிரவுண்ட் ஆஃப்டர் ஸ்மார்ட் சிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக விஐபி என்ட்ரன்ஸ் அப்படின்லாம் வச்சுருக்கனால கண்டிப்பாக வந்துட்டு என்ட்ரி ஃபீஸ் அப்படிங்கிறது மினிமமாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கருத்துகள் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறதா சொல்லி என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ஸோ என்னெல்லாம் இன்னும் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட கருத்தை கருத்தியல் பகுதியில் நீங்கள் தெரிவிங்க. மற்றொரு ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மிக மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக கனாபாடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.